வணக்கம் மக்களே, உங்களோட இகாமா ஸ்டேட்டஸையும் கம்பெனி ஸ்டேட்டஸ், அதாவது இகாமா நம்பரை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ஸ்டேட்டஸ் க்ரீன் ஆர் ரெட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்குறத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், சவுதியோட மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட்டு. ஸோ இது இப்படி தான் இருக்கும். இது வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ணி நான் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறனோ, ஸோ அதில் போய் உங்கள் கம்பெனியோட ஸ்டேட்டஸ், உங்கள் இகாமாவோட ஸ்டேட்டஸ், ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். எலக்ட்ரானிக் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ப்ரோக்ராம்ஸ், ரெகுலேஷன்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து எலக்ட்ரானிக் சர்வீசஸ் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா லேபர் இ சர்வீஸ் போர்ட்டல்னு இருக்குது பார்த்தீங்களா இது. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதை உள்ளே கிளிக் பண்ணி போனீங்கன்னா இப்படி தான் வரும். சரி, என்னடா ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ இதுதான் அரபிக். ஸோ நமக்கு வந்து அரபிக் தேவையில்லை, இதை வந்து நம்ம இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். ஒன்று மேலே வந்து அரபிக்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கிலீஷ்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி மாறிடும். இதில் வந்து என்குயரி சர்வீசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்மளோட கம்ப்ளீட் டேட்டா, நம்ம ஒர்க், நம்ம இகாமோட ஸ்டேட்டஸ், நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த என்குயரி சர்வீசஸ்க்குள்ளே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். குவரி ஃபார் சவுதி எம்ப்ளாயீஸ், என்குயரி அபவுட் தி எக்ஸ்பர்னிச் எம்ப்ளாயி, லேபர் ஆஃபீஸ் சர்வீசஸ். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நமக்கு வந்து எக்ஸ்பர்னிட்டி எந்தாவது இருக்குது பாருங்களா. ஸோ இதுதான் மெயின், இதில் தான் நம்ம போய் ஸ்டேட்டஸில் செக் பண்ண முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் சர்வீசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இப்படி தான் வரும் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருக்காங்க யூ கேன் சர்ச் ஒன் ஆர் மோர் நம்பர்ஸ், அதாவது இந்த கீழே நம் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க தெரியுதா. ஸோ இதில் பார்டர் நம்பர், இக்காமா நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், இது மூணில் ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர்ஸை போட்டு சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வருது. ஸோ நமக்கு வந்து பார்டர் நம்பர் தேவையில்ல, நம்மகிட்ட இக்காமா நம்பர் இருக்குது, இக்காமா நம்பர், அதெல்லாம் பாஸ்போர்ட் நம்பரை வச்சு கூட இதை சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் பாஸ்போர்ட் நேஷ்னாலிட்டி வச்சு கூட செக் பண்ணலாம். நீங்கள் இந்தியன்னா கீழே இந்தியன் சூஸ் பண்ணிட்டு அது உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் இந்தியன் சூஸ் பண்ணிங்கன்னா, சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இது ஒரு ஈஸியான ஆப்ஷன் தான், ரொம்ப எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ், ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்காது. சில சமயங்களில் இந்த வெரிஃபிகேஷன் கோட் இருக்கலாங்க, அது வந்து ஓப்பன் ஆகாது. அதனால் நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து வரணுன்ட்டு இல்லை, பக்கத்துலேயே அந்த ரெஃப்ரெஷ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைக்கிள் மாதிரி அந்த அதே பேஜ் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும். ரெண்டாவதோட வரும்போதே அந்த கேப்சா வந்துடும். ஸோ இந்த கேப்சா ரொம்ப முக்கியங்க, கிளிக் பண்ணி சர்ச் பண்ணால் தான் சர்ச் ஆகும். இல்லைனா ஏதோ ஒரு மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுதான் நினச்சி ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த கேப்சா ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு இக்காமா நம்பர் கொடுத்துருக்கேன், இக்கா நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்து சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய நம்பர் வந்துடுது. ஒர்க்கர் கோட்னால் ஆன் த ஜாப், அந்த ஜாப்பில் தான் இருக்கேன். நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து பெஞ்சாக தேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு லீவுன்னு வரும், இல்லைனா ஹாலிடேஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் உழைப்பாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் தி ஜாப் அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு பண்ணுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி எவால்யூவேஷன் வருது பார்த்தீங்களா, இது வந்து க்ரீன் ஹை, க்ரீன்லேயே ஹை, அதாவது ஒரு நல்ல கம்பெனியில் க்ரீன்னா ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதில் ஹைனா எந்த ப்ராப்ளம் இல்லை, சேலரி ஆன் டைம் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி கஃபாலா ப்ராப்ளம் இருக்காது, ஃபுட் அகாமடேஷன் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ இதில் க்ரீன் ஹைன்னு இருந்துச்சுன்னா. ஸோ இதே மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது. எல்லோனா ஓரளவுக்கு நார்மலான கம்பெனின்னு அர்த்தம், அதுவே ரெட்லாம் வந்தீங்கன்னா ஐயோ விட்டு கம்பெனி விட்டு உடனே மாறிடணும்னு அர்த்தம். இப்போ நான் வந்து வேறு இக்காமா நம்பர் போட்டு அடிச்சு கட்டுறேன், அது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட இக்காமா நம்பரு. ஸோ அது பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்ன வருதுன்ட்டு. இக்காமா நம்பர் போட்டாச்சு, சர்ச் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என் ஃப்ரெண்டோட கம்பெனி அந்த ஜாப்பில் தான் இருக்கான். ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னு வந்திருக்கு. ரெட்டுன்னு வந்தால் அதாவது உங்களுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
வேறு கம்பெனியில் போய் ஏன் இந்த கம்பெனிலேருந்து இந்த மார்ச் 14ஆம் தேதிக்கப்புறம் சட்டம் மாற்றிட்டாங்கன்னா நீங்கள் வேறு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகலாம் ஒர்க் பண்ணிருக்கும் போதே. அப்படி போய் ஏன் இந்த அந்த கம்பெனிலேருந்து வந்தேன்னு கேட்டிங்கன்னா இந்த இகாமர்ஸ் ஸ்டேட்டஸில் இதை காட்டினீங்கன்னா போது ரெட்டுன்ட்டு, சேலரி கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் ஃபுட் அகாமடேஷன்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் ரெட்டு தான் காட்டும். நான் வந்து கீழே சொல்லியிருக்காங்க ரெட்டோ ரெட்டெல்லோ டாட் காமில் போய் மாற்றிக்கலாம் ஸ்டேட்டஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பெனி டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறக்க எம்ப்ளாயரோட இகாமா நம்பர் ஸோ அதில் பாருங்கள், மேக்ஸிமம் தரமாட்டாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸை வச்சு கேட்டு பாருங்கள், இந்த இகாமா ஸ்டேட்டஸ் போட்டு பாடுறோம் அந்த கம்பெனிக்கு க்ரீன் வருதா இல்லை ரெட்டு வருதா இல்லை எல்லோ வருதா என்னன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். மேண்டேட்ரியாக பாருங்கள், இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் சவுதி அரேபியாவை. அதே மாதிரி இந்த ரெட்டு வர கம்பெனியெல்லாம் யாரில் போயிருப்பாங்க தெரியுமா, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுவான் பாருங்கள், அவனுக்கு ஃபுல்லாக ரெட்டு வர கம்பெனியாக தான் வரும். சும்மா பண்ணுக்க சொன்னாங்க, சீரியஸ் எடுத்துக்காதீங்க. சரி எனக்கு புரியுது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா, இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியண்டா, வேறு ஏதோ புதுசாக சொல்லி கொடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. உங்கள் இக்காமாவோட எக்ஸ்பைரி டேட் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அது இதே வெப்சைட்டில் தான் சேம் ப்ரொசீஜர் தான், அதே தான் லேபர் லேபர் இ சர்வீஸ் போர்ட்டல் இருக்குல்ல, திரும்ப அதுக்குள்ளேயே வந்துங்க. நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ் செட் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ அதனால் இங்கிலீஷ் அப்படியே இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அரேபிக்லேருந்து வரும். இதில் வந்து கீழே வந்து நியூ யூசர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ யூசரில் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்கள் இகாமா நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பைரி டேட் அதாவது இகாமாவோட எக்ஸ்பைரி டேட் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், என்றைக்கு எக்ஸ்பைரி ஆகிறதுன்ட்டு எப்போயோ டைம் கிடைக்கிறப்ப எடுத்து பார்த்துக்கலாம், எப்போ ரினியூவல் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக நாலேஜபிளாக இருக்கும். ஸோ தகவல் பயனுள்ளதாக இருந்தால் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.